வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சூரியச்சந்திரா. மீண்டும் உங்களை டியூஸ் ஆஃப் தமிழ்நாடு வாசவிஷ்ணர் சேனலில் வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். டைரக்ட் செல்லிங்கோட அசோசியேஷன் எப்போ உருவாக்குனாங்க, அதாவது வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன், அதோட ஹிஸ்ட்ரி வந்து எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 42 வருஷங்கள் ஆயிடுச்சு. 42 வருஷங்கள், நிறைய பேருக்கு இது தெரியாது. இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது நமக்கு. எனக்கே தெரியாமல் இருந்தது. இது என்னோடய குரு ரெஸ்பெக்டர் அனுராக் சார் மூலிமா நான் இதை தெரிஞ்சுக்கினேன். ஸோ அவர் ஹிந்தியில் போட்ட வீடியோவை தான் நான் உங்களுக்கு தமிழில் பண்ணிகிட்ருக்கப்போ நான். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னா, வேரியஸ் டைரக்ட் செல்லிங் இஷ்யூஸ் அரவுண்ட் த குளோப், அதாவது நிறையா டைரக்ட் செல்லிங்கனாவே நிறையா பேருக்கு என்னோடய தப்பான அபிப்பிராயம், இது வந்து இப்படி அப்படி அப்படின்னு. என்னென்னா, இதில் இருக்கிற யாருமே ப்ராடக்டை பார்க்குறதில்ல, இதில் இருக்கிற சர்வீஸை பார்க்குறதில்ல, எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கிறதுக்கான குறுக்கு வழி நினச்சிக்கிறாங்க. இது வந்து ஒரு ப்ரொஃபஷன்ன்றது யாருக்கும் புரியறதில்ல. அதாவது எப்படி ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னா, எப்படி ஒரு டாக்டர் 1 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி 5 இல்லேருந்து 8 வருஷம் அவர் வந்து படிக்கிறாரு, ஒரு லாயர் 7-8 வருஷம் படிக்கிறாரு, ஒரு இன்ஜினியர் 5-6 வருஷம் படிக்கிறாரு. ஆனால் டைரக்ட் செல்லிங்கில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறதுனா, அட்மிஷன் எடுக்கிறதுக்காக இன்றைக்கி சேர்ந்தால் நாளைக்கு இருந்து இன்கம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, படிக்கிறதெல்லாம் விட்டுருவாங்க, கற்றுக்கிறத விட்டுருவாங்க, அடுத்தது ஆள் சேர்த்தனா பணம், ஆள் சேர்த்தனா பணம், ஆள் சேர்த்தனா பணம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு தப்பான கமிட்மெண்ட்டை கொடுத்து 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 ஆளை சேர்த்திட்டு லாஸ்ட்டில் பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கின கணக்காகிடுது. இதில் எஜுகேஷன் இருக்குது, படிக்க முடியும், இது ஒரு ப்ரொஃபஷனு, கொஞ்ச நாள் 1-6 மாதமாவது உட்காந்து படிக்கலாமே அப்படின்னா யாரும் உட்காந்து படிக்கிறதுக்கு ரெடி இல்லை. அதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்றது, என்ன காரணங்கள்னா, ஒன்றே ஒன்று தான், பண ஆசை, சீக்கிரமாக பணக்காராயிடணும் அப்படின்ற ஒரு ஆசை. அப்படி இந்த உலகத்தில் எந்த ஃபீல்டுமே கிடையாது. அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது ஏமாத்துகிற ஃபீல்டாக தான் இருக்க முடியும். டைரக்ட் செல்லிங் அப்படின்றது இடத்துடனே பணக்காராக முடியாது, இடத்துடனே ஜாயின் பண்ணலாம், இடத்துடனே ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் பணக்கார ஆகிறதுக்கு மினிமம் 5-10 வருஷங்கள் ஆகும். பாருங்கள் செய்கிறவங்க, எஸ் மினிமம் 5-10 வருஷம் உங்களால் தாங்க பிடிக்க முடியும்னா செய்யுங்க, இல்லைன்னா ஜாபுக்கு போங்க, அங்கே வெறும் 40 வருஷத்தில் நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகிடலாம். பணக்காரங்கன்னு கிடையாது, வெறும் 40 வருஷம்தான், அங்கே வெறும் 40 வருஷத்தில் நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சாவறதுக்கான டைம் வந்துடும். பட் ஆனால் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, 4-5 வருஷன்றது 10-15 ஜென்ரேஷன் ஆகும் போல இருக்குது. இல்லை 10 வருஷன்றது 10 தலைமுறை ஆகும் இல்லையா. ஏன்னா ரொம்ப 10 வருஷன்றது ரொம்ப ஜாஸ்தி, 40 வருஷன்றது ரொம்ப கம்மி, அதனால ரொம்ப அவசரம் ஜாஸ்தி நிறைய பேருக்கு. இப்போது நம்ம ஈக்காலஜி ஆஃப் டைரக்ட் செல்லிங் பார்க்கலாம். அதாவது குளோபலி இன்றைக்கி உலகமே வந்து என்ன பண்ணாங்க, டைரக்ட் செல்லிங் ஏற்றுக்குனாங்க. இந்த இதில் அட்டன் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் 1980s நம்ம சந்தோஷ் நாயர் அப்படின்ற ஒருத்தர் மும்பையிலிருந்து போயிட்டு இந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காரு, அது அவரே சொல்லியிருக்காரு. இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த நாலேஜ் ஃபஸ்ட்டு இருக்கணும். நான் எதுக்காக இது உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் குளோபல் லெவலுக்கான நாலேஜ் இருக்கணும், வேர்ல்டு லெவலில் இந்த பிஸ்னஸோட மதிப்பு என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்மளோட இந்தியா, அடுத்து நம்மளோட இந்தியா, இந்தியாவில் என்ன இருக்குது, நம்ம எதில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோம், KPMG ஃபிக்கி ரிப்போர்ட். இது என்ன சொல்லுது, கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கே தெரியும். மோடி ஆட்சி வந்ததுக்கப்புறம், இப்போ இருக்கிற ஆட்சி வந்ததுக்கப்புறம், 2016 கைட்லைன்ஸ் வந்துடுச்சு. இதில் போலீஸ்க்கு 16 பக்கம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா, இது வந்து நே டைரக்ட் செல்லிங்கிறது நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய வேலை, நம்ம நாட்டோட GDP-யை உயர்த்தக்கூடிய வேலை. அதனால் இதே வந்து நீங்கள் ஊக்கப்படுத்தணும், யாரையும் புண்படுத்தக்கூடாது. இதில் யாருன்னா தப்பு செஞ்சாங்கன்ற எவிடன்ஸ் இருந்தால் அவங்க ஆக்ஷன் எடுக்க முடியும். இந்த மாதிரி கைட்லைன்ஸ் எல்லாம் நம்ம கவர்மெண்ட் இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க, ஃபிக்கி நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இதை படிக்கணும், இதை உட்காந்து படித்தா தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். அடுத்து நீங்கள் எந்தில் இருக்கீங்க, இப்போ நான் டியூசாஃப்டில் இருக்கேன். டியூசாஃப்ட்னா என்ன, டிசைனிங் எஜுகேஷன் வெப்சைட் சாஃப்ட்வேர் படிச்சிட்டோம், சரி ஓகே.
இதில் என்ன எஜுகேஷன் இருக்குது, எவ்வளோ பணம் வாங்குறாங்க, அதுக்கான எஜுகேஷன் கிடைக்குதா, அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் கிடைக்குதா. இதில் நாம் இதே 10,000 ரூபா சப்ஜெக்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 ரூபா பே பண்ணுறோம் அப்படின்னா, இதே 10,000 ரூபா நம்ம வெளியில எங்கே பே பண்ணால் இவ்வளோ எஜுகேஷன் நம்மளுக்கு கிடைக்குமா, நமக்கு எசென்சியல் லைஃப் ஸ்கில் கிடைக்குமா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிடைக்குமா, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில் கற்றுக்க முடியுமா, இதுக்கெல்லாம் மேலே பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை கற்றுக்க முடியுமா. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரொடக்டோட பிளான், இதுக்கு மேலே நம்மளுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி, டிவிடிஸ் இதெல்லாம் மதிப்பே ஏகப்பட்டதாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் ஒரு புக்குனாவே 500-600 ரூபா அந்த மாதிரி ஒரு புக்கு, ஒரு இங்கிலீஷ் கற்றுக்கிற டிவிடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1,000 வருது, அதாவது 5,000-10,000 தான் நம்மளுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி, நான் யூடியூப்பில் போய் படிச்சுப்பேன் சார் என்ன, யூடியூப்பில் எவ்வளோ வரும், 10 நிமிஷம் வீடியோ வரும், 5 நிமிஷம் வீடியோ வரும், அதில் நாம் எப்படி கற்றுக்க முடியும், வாய்ப்பே இல்லை. நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ இது மாதிரி பண்ணுவாங்க. சரி இதெல்லாம் ஓகே சார், நான் வந்து டியூஸ் அவுட் ப்ரெசன்டேஷனும் சூப்பர், ப்ரெசன்டேஷனை நான் வந்து புரிஞ்சுக்கினேன், ஓகே நல்லாயிருக்கு. அதே மாதிரி ப்ரொடக்ட் எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி நீங்கள் வேறு நெட்ஒர்க் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா அதோட ப்ரொடக்டை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்ம டீம் சார், எனக்கு வந்து இந்த 2 பேர் உருவாக்கணும், டீம் உருவாக்கணும், நிறைய பேருக்கு புலம்புவாங்க நம்பிக்கை வைக்கிறதுல, பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி தான். என்னென்னா கடந்த காலத்தை மறங்க. அதே மாதிரி நம்ம நாட்டில் என்னென்னா ஒரு 20,000 ஒரு 30,000 மேலே சம்பாதிக்கிறான்னா அவனை கையில் பிடிக்க முடியறதில்லை, அவனுக்கு புரிய வைக்கவே முடியறதில்ல. அவன் நான் தலைகால புரியறதில்லை அவங்களுக்கு, ஏதோ அவங்க தான் பெருசாக சம்பாதிக்கிற மாதிரி. என்னென்னா அம்பானி ஒரு நாளைக்கு 150 கோடி சம்பாதிக்கிறார், அவரே அமைதியாக இருக்கார். பில்கேட்ஸ் ஒரு நாளைக்கு 650 கோடி சம்பாதிக்கிறார், அவரே அமைதியாக இருக்கார். ஒரு நாளைக்கு 500-1,000 சம்பாதிக்கிறவங்க உட்காந்து 4 பேர் மதிக்கிறதில்ல, 4 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதில்ல. பிளான் கொடுத்து பாருங்கள், சீக்கிரமாக சொல்லுப்பா எனக்கு டைமே இல்லை, இன்கம் டேக்ஸே கட்டுறதில்லை, இதில் இவருக்கு டைமே இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆளுங்க நிறையா இருக்காங்க. ஸோ நான் டீமை உருவாக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் சார், ஃபஸ்ட்டு உங்களோட சீனியர்ஸ்கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்களோ, உங்கள் சீனியருக்கு இதுக்கு மேலே நீங்கள் 1 ரூபா பணமெல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை. நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் என்னென்னா, அவங்க கூப்பிட்ற செமினார், ட்ரைனிங், வெபினார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணணும். இது மட்டும் இல்லை, 1-to-1 நிறைய பேருக்கு நான் சொல்லியிருப்பேன், இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். 1-to-1 ஹோம் மீட்டிங், ஓப்பன் மீட்டிங், 1-to-1 நிறைய பேர்கிட்ட பேசணும். நிறைய பேர் என்னென்னா சார், நான் கூட ஒரு கொஞ்சம் நேற்று கூட ஒருத்தரை பார்த்தேன், நான் நாளைக்கே ஜாயின் பண்ணுறேன், நான் ஒரு 10 பேரை கூப்பிட்டு வரேன். இன்னும் ஒரு ரவுடித்தனமாக இது, 10 பேரை கூப்பிட்டு வர்றதுக்கு 10 பேர் கூப்பிட்டுக்கலாம், 10 பேரையும் தனித்தனியாக கூப்பிடணும், தனித்தனியாக பேசணும். இது எஜுகேஷன் ஃபீல்டு, இது 10 பேர் ஒரு டாக்டர் எப்படி ஒன்றா போட்டு ஆப்சர்வேஷன் பண்ண முடியுமா, ஒரு ப்ரொஃபஷனலாக என்ன, எந்த ஒரு லாயரும் எந்த ஒரு டாக்டரும் 10 பேருக்கு ஒன்றா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா, நினச்சி பாருங்கள், முடியாது இல்லை. அதே மாதிரி இங்கேயும் 10 பேருக்கு ஒன்றாலாம் பண்ண முடியாது. 1-to-1 பொறுமையாக ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 24 மணி நேரம் இருக்குது, 1 மணி நேரத்துக்கு ஒருத்தரே பார்ப்போமே, 10 மணி நேரத்தில் 10 பேரை பார்க்கலாம், டீம் டெவலப் ஆகும். இது நம்மளும் ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற 4 பேசிக், என்ன 4 பேசிக், ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க டவுட் இருக்கக்கூடாது, அதாவது ஒரு லிட்டர் பாலில் ஒரே சொட்டு விஷம் விட்டாலும் அது விஷம்தான். அதே மாதிரி தான் நம்ம திங்கிங்கில், நம்ம எண்ணத்தில் இதுக்கூண்டு நமக்கு நெகட்டிவிட்டி இருந்தாலும் அது நெகட்டிவிட்டி தான். லிஸ்ட் பண்ணணும், ட்ரீம்ஸ் லிஸ்ட் இருக்கணும், நம்மளோட எமோஷனல் ட்ரீம்ஸ் லிஸ்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் நேம் லிஸ்ட் இருக்கணும். இதான் நம்மளோட பேசிக். இது கான்டாக்ட் எப்படி பண்ணுறது, ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறது, ஃபாலோ த்ரூ எப்படி பண்ணுறதுன்றது உட்காந்து பொறுமையாக கற்றுக்கணும். இதை யார் கற்றுக்கணும், யூ, நல்லா பாருங்கள், நீங்கள் கற்றுக்கணும். எப்படி கற்றுக்கணும், வில்ஃபுல்லாக ஸ்கில்ஃபுல்லாக கற்றுக்கணும். அந்த நீங்கள் யார், ஆக்ஷன் பண்ணுறவராக இருக்கணும். எப்படி ஆக்ஷன் பண்ணுறது, சரி ஆக்ஷன்லாம் ஓகே, ஆனால் என்கிட்ட சார் பணம் இல்லைன்ற ஒரு குறை, ஈகோ பயங்கரம், அதாவது என்ன பண்ணுறதுன்னா எந்த சில விஷயத்தெல்லாம் மாற்றி கூட பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க, அது அந்த அளவுக்கு ஈகோ. ஈகோன்னா எப்படி தெரியுமா, அதை நான் உங்களுக்கு இன்னும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஈகோ இருக்கக்கூடாது, கேரக்டர் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும், செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், உங்களோட கோல்ஸ், அர்ஜுனனுக்கு எப்படி கோல் கரெக்டாக இருந்தோ அந்த மாதிரி உங்களுக்கு கோல் கரெக்டாக இருக்கணும், உங்களோட ஆட்டிடியூடு அப்படி இருக்கணும், உங்களோட அப்லைன் டவுன்லைன் என்ன பேசுகிறீங்கிறத புரிஞ்சு பேசணும், கோபத்தில் தப்பாக பேசிடக்கூடாது, கமிட்மெண்ட், நீங்கள் கொடுத்த சின்ன சின்ன கமிட்மெண்ட்டை கூட ஃபுல்ஃபில் பண்ண கற்றுக்கணும், சப்மிஷன்,
அர்ப்பணிப்பு உங்களை நீங்களே சப்மிட் பண்ணணும். டீம் ஒர்க் பண்ண கற்றுக்கணும், டீம் ஒர்க் பண்ண கற்றுக்கணும். அதாவது சார், டீம் ஒர்க்னா உங்கள் டீம் டெவலப் ஆகிட்டு இருக்கணும், உங்கள் லெவலுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டீம் டெவலப் ஆகிட்டு இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் எக்காலஜி ஆஃப் டைரக்ட் செல்லிங். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு நான், புரியாதவங்களுக்கு நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், மறுபடியும் ஒரு டைம் இந்த ஆடியோவை கேளுங்க, உங்களுக்கு நல்லா புரியும். குளோபலி இந்தியா என்ன பண்ணிட்டுருக்காங்க, நீங்கள் எந்த கம்பெனியில் இருக்கீங்க, நீங்கள் டீம் உருவாக்குறதுக்கு என்ன செய்யணும், ஹோம் மீட்டிங் ஓப்பன் மீட்டிங் எப்படி பண்ணணும், 1-to-1 என்னத்துக்கு பண்ணணும், 4Bக்கு எதுக்கு கற்றுக்கணும், அதை யார் கற்றுக்கணும், நீங்கள் என்ன பண்ணணும், ஆக்ஷன் பண்ணணும். ஆக்ஷன் பண்ணாதவங்களுக்கு நாம் என்ன தான் மந்திரம் சொன்னாலும் சரியே, நாம் என்ன தான் பூஜை பண்ணாலும் சரியே, நாம் என்ன தான் நல்ல நேரம் பார்த்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சரியே, வீட்டில் உக்காந்து இருந்தால் இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியாது. வீட்டுக்கு வெளியே போனாவே 4 பேரை சந்திக்க முடியும். இந்த பிஸ்னஸ் டைரக்ட் செல்லிங் அப்படின்றது என்னென்னா மீட்டிங் பீப்புள், அதாவது மக்களை சந்தித்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது. இதில் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிறவங்க பெரிய ஆளாக போகிறாங்க. ஸோ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறோம், அதுக்கு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் போதும். புரியாதவங்க இந்த வீடியோ அடிக்கடி பாருங்கள், வாழ்க்கையில் நீங்களும் ஜெயிக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ உலகமே ஏற்றுக்கிற விஷயத்தை 1978 உலகம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு தெரிய வந்திருக்குன்னா இன்னிலேருந்து நீங்கள் பெரிய ஆளாக முடியும். தேங்க்யூ. ஜெய் டிவ் சாஃப்ட்ஸ்.